வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேபி பிரதர்ஸ் ஆன் ஃபயர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் பொதுவாக நம்மளுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமே தம்ப்னெயில் தாங்க. அதை எப்படி நம்ம லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளே ஓன் சொந்தமாக க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேருக்கு குழப்பம், என்னடா நம்மளேலாம் பண்ணலாமா அதுவும் லேப்டாப்லேயே அப்படின்னு. அதுக்கெலாம் ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லலான்னு சில பேர் நினைப்பேங்க. ஸோ அதெல்லாம் எந்த ப்ராசஸும் கிடையாதுங்க. லேப்பில் நீங்கள் ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. உங்கள் லேப்டாப்பில் பொதுவாகவே நிறைய பேர் விண்டோஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி விண்டோஸ் வச்சுருக்கவங்க இதில் எல்லாருக்குமே பெயிண்ட் டாக்குமெண்ட் இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்குமே பெயிண்ட் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய லேப்பில் பெயிண்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்கள் பேஜ், உங்களுடைய பெயிண்ட் டாக்குமெண்ட்டில் இதுதான் உங்களுடைய பேஜ். ஸோ அதை வந்து நான் இப்படி ஃபுல் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிக் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய் கேமரா அப்படின்ற ஆப்ஷனை டைப் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நான் ஒரு பிக் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய யூடியூப் சேனலோடைய தம்ப்னெயில் நான் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். எஸ் ப்ரோ. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரா? இல்லை இல்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இல்லை. ஆ ஆமாம்மா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். ஃபேஸ் கேமரா இருக்குது. வாங்க வாங்க உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தம்ப்னெயில் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருது. ஓகே கைஸ், ஒரு நிமிஷம், நான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு எவ்வளோ சீக்கிரமாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். ஸோ கேமரா அப்படின்ற ஆப்ஷனை லைக் உங்களுடைய பிக் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதோ காட்டுது பட் ஏன்னு தெரியல. ஓகே எஸ் இது வேணாம், நான் வந்து என்னுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து ஒரு பிக் எடுத்துக்கிறேன். ஸோ கேமரா ரோல்லே நான் வந்து ரெண்டு பிக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் சேவ்டு பிக்ஸ், ஸோ இதில் எதுவுமே இல்லை. கேமரா ரோல் பிக்சர்ஸ் ப்ரோ எதுவுமே இல்லையா ப்ரோ? பிக்சர்ஸு பிக்சர்ஸே காணோம், ஏன்னே தெரியல. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் வந்து நான் ஒரே ஒரு பிக் எடுத்துகிட்டு வரேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நான் வந்து இப்போ வந்து ஒரு பிக் எடுத்தேன். ஸோ அது வந்து என்னன்னா எல்லா ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லுது. ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பிக் எடுத்தேன். ஸோ பெயிண்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண சொன்னேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பிக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஹோம் ஃபைலுக்கு போய்க்கோங்க. ஃபைலுக்கு போய் ஓகே வந்து இமேஜ் போட்டு வர மாட்டேங்குது. பேஸ்ட் ஃப்ரம் கேலரி, இந்த பேஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் எடுத்துக்கினேன். ஸோ நீங்கள் தம்ப்னெயில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளெயினாக தான் இருக்கும். இதுவே நான் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு பிக். ஓகேங்களா, இப்போ நான் இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோமில் போய்க்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து ஹவு டு create thumbnail for YouTube அப்படின்னு அடிச்சுட்டு இந்த இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறையா பிக்ஸ் இருக்கும், பட் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த அவங்க ஒரு சேனல்ஸ் நிறைய ஓகே 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 ஃபார் யூடியூப் அப்படின்னு பிளெயினாக அப்படியே அடிங்க. ஸோ அடிச்சிங்கன்னா இமேஜஸில் இந்த மாதிரி நிறையா பிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக எது தெரியுதோ ஸோ அதை தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சில பிக்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து இதுதான் என்னோடய ஸ்டைல், எப்பயுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். பட் சில தம்ப்னெயில்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து ஃபோன்லேயே அப்படியே செலக்ட் பண்ணி போட்டுப்பேன்.
ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 தம்ப்நெயில் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது இந்த தம்ப்நெயில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் இடத்துல நான் வந்து இந்த இடத்துல இப்படி பார்க்குறேன். ஸோ இந்த தம்ப்நெயில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய பேர் கீர் ஏதாவது அப்படி ஆட் பண்ணிக்கணும்னா டெக்ஸ்ட்டில் அடிங்கங்க. டெக்ஸ்ட்டில் நான் JP Brothers on fire அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ அதில் அடிச்சுட்டு அந்த கலரை நான் வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டுக்கு என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. கலர் டூன்னு இருக்கு பாருங்க. ஸோ இதில் போய் நான் இந்த இதை மாற்றிக்கலாம். அப்புறம் என்னுடைய ஃபான்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஸோ என்னுடைய ஃபான்ட் ஸ்டைல் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு வந்து காஃபி இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபான்ட் ஸ்டைலை எதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது பண்ணிப்பேன். இந்த தம்ப்நெயில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அட்ராக்டிவாக ஏதாவது ஒரு டைட்டில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதை நம்மளே யோசிச்சு பண்ணோம்னா இன்னும் அட்ராக்டிவாக நம்ம தம்ப்நெயில கொண்டு வரலாம். ஸோ அதை எப்படி கொண்டு வர முடியுன்றத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், குடும்பம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடும் பார்க்கணும்னா பெல் ஐக்கான கிளிக்கும் கிளிக் பண்ணி நான் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சி யூ, டாட்டா, பாய் பாய். We'll be right back.